அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எம் இதயாவின் இதயம் கனிந்த வணக்கங்கள். விதைப்பந்து பெருவிழா நாடு மலர்ச்சி பெற நல்மாறி பொழிந்திட மரங்களே மண்ணிற்கு தேவை. மரங்கள் மரங்களாய் பிறப்பதில்லை, விதைகளால் உருவாக்கப்படுகின்றன. கோயில் நகரமாம் கும்பகோணத்தில் இயற்கை சூழலுடன் எழிலாய் வீற்றிருக்கும் எம் இதயா மகளிர் கல்லூரி கல்வியோடு கலைகளை கற்றுத்தருவதோடு மட்டுமன்றி இயற்கையை காப்பதற்கு எவரும் செய்திராத அருமுயற்சியை எடுத்து அன்னை பூமியை காக்க திட்டமிட்டது. சங்கம் வைத்து தமிழ் தொண்டு ஆற்றினர் அன்றைய பாண்டியர்கள். இன்று 10 சங்கங்களின் வாயிலாக சமூக தொண்டினை ஆற்றினர் எம் இதயா மகளிர் கல்லூரி மாணவிகள். ஆம், 3 மணி நேரத்திற்குள் 100,000 விதைப்பந்து உருவாக்கம். சுட்டரிக்கும் வெயிலையும் சூழ்ந்து வரும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எண்ணத்தின் விதைகளை விருட்சமாய் காட்டி இதயத்தின் ஆழத்தில் விதைகளை தூவி பசுமை புரட்சியை பாரங்கும் உருவாக்க செய்தனர் ஒரு படிமம். அது விதைகளால் ஆன இதய வடிவம். மண்ணரிப்பை தடுத்திட மழை மேகம் நீரை பொழிந்திட மண்ணுயிர்க்கு மகத்தான சுவாச காற்றை தந்திட மக்களின் மனதில் மரம் வளர்க்கும் எண்ணத்தை மகிழ்வாய் உருவாக்கிட எம் மாணவிகள் மதிநுட்பமாய் செய்த செயல் விதைகளால் ஆன மரங்கள். ஆம், விதைகளே மரங்களாய் நிற்கும் காட்சி எங்கள் முயற்சிக்கு இதுவே சாட்சி. குடந்தை மண்ணின் மணிமகுடமாம் இதயா மகளிர் கல்லூரி கைப்பந்து கண்டதுண்டு, கால்பந்து கண்டதுண்டு, மட்டைப்பந்து கண்டதுண்டு, வலைப்பந்து கண்டதுண்டு, மலர்பந்தும் கண்டதுண்டு, ஆனால் விதைப்பந்தை கண்டதில்லை. அவ்விதைப்பந்தை காண விதையினை உருட்டி அதில் மெருகினை ஏற்றி வற்றாத மழையை நாளும் பொழிவிக்க ஆலமரம். மனிதனின் சுவாசத்தை குளிர்விக்க அரசு. மண்மகளின் மடியை பசுமையாக்க பெருங்குன்றை. மரக்குடியின் நிலையை பெருமையாக்க வேங்கை. களைத்து வந்தவருக்கு நிழலாய் நிலைத்திருக்க புங்கன். பசித்திருப்பவருக்கு படையலாய் விருந்தளிக்க மா. உடல் நோயை போக்க வேம்பு. சாலையோர சாரலாய் பயணிக்க மகிழம். மூளையை முதிர்ச்சியாக்கும் வெண்டை. அறிவினை வளர்க்கும் வல்லாரை. இரத்தம் விருத்தியாக்கும் முருங்கை. உடலை உரமாக்கும் அவரை. பித்தத்தை தணிக்கும் வாழை. பசியை உண்டாக்கும் புடலங்காய். உடலை குளிர்ச்சியாக்கும் சுரைக்காய். புற்றுநோயை தடுக்கும் மாங்காய். மலக்குடலை சுத்தமாக்கும் அத்திக்காய். இன்சுலின் சுரப்பை அதிகமாக்கும் பாகற்காய். நரம்பை வலுவூட்டும் பூசணிக்காய். நுரையீரலுக்கு வலு சேர்க்கும் சுண்டைக்காய். கண் பார்வையை தெளிவாக்கும் நெல்லிக்காய். உடல் எடையை குறைக்கும் பப்பாளி என பல வண்ண விதைகளால் வானுலகை பசுமையாய் வளர்த்தெடுக்க விதையை விருட்சமாய் எண்ணி லட்சத்தை லட்சியமாய் கொண்டு விதையினை உருட்டி விதையினை மாற்றி பசுமை பாரதத்தை பாரங்கும் பரவச் செய்திடவும் மண் வளத்தை காக்கவும் மழை வளத்தை பெருக்கவும் சில்லறை சிதறல் முகத்தோடு உருவாக்குகின்றனர் விதைப்பந்தினை எம் இதயா மகளிர் கல்லூரி தாரகைகள் கும்பகோணத்தில். இயற்கையை நேசிப்போம், இன்பமாய் வாழ்வோம். இயற்கையை நேசித்து இன்பமாய் வாழ பழகுவோம். வணக்கம். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இதயா மகளிர் கல்லூரியில அறம் மக்கள் நலச்சங்கம் தான் தோன்றிய அமைப்பு இவங்க எல்லாருமே சேர்ந்து இதயா மகளிர் கல்லூரியில் இருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடைய ஒத்துழைப்போட கிட்டத்தட்ட 800 மாணவர்களுடைய ஒத்துழைப்போட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100,000 விதைப்பந்துகள் தயாரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இது எதுக்கானு பாத்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மரங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் அதே நேரத்தில் இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை வளப்படுத்துறதுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த 100,000 விதைப்பந்துகளும் செய்து முடித்த பிறகு பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரம், குளக்கரை ஓரம், ஏரிக்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதிகளில்
இங்க இருக்கக்கூடிய இந்த விதைப்பந்தைகளை தூரது மூலமாக நம்ம கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான வகையில இருக்கக்கூடிய இயற்கையான இருக்கக்கூடிய முறையில மரங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும். இதற்கு முழு ஒத்துழைப்புல இதயா மகளிர் கல்லூரி மற்றும் அறம் மக்கள் நலச்சங்கம் மற்றும் தாந்தோடி அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய விழிப்புணர்வையும் இதே போன்று இருக்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடைய ஒத்துழைப்போட விதைப்பந்து திருவிழாவை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இதன் மூலமாக இயற்கையை அடுத்த தலைமுறைக்கு நம்ம விட்டு செல்லணும், அதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி தான் இந்த விதைப்பந்து திருவிழா 2020. இது வந்து எதுக்காகனா இயற்கை வந்து ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டு வருது. அதை நாங்க மேம்படுத்துறதுக்காக எங்களால முடிஞ்ச ஒரு பகுதி, இது எங்களால முடிஞ்ச ஒரு பகுதி. அதே மாதிரி எல்லாரும் அவங்களால முடிஞ்ச உதவியை இயற்கைக்காக பண்ணணும். இயற்கை நம்மளுக்கு நிறைய பண்ணுது, நம்ம இயற்கைக்காக நிறைய பண்ணணும். அதோட ஒரு பகுதி தான் இந்த முயற்சி, இயற்கையை மீட்டெடுக்கணும். இப்ப இயற்கை வந்து அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை மீட்டெடுக்கிறதுக்காக எங்க கல்லூரி சார்பா எங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 100,000 விதைப்பந்துகள் நாங்க உருட்டி இருக்கோம். அன்பிற்கினியவர்களே, உருவாக்க பணிக்கோ ஒரு நாள், அதை திருவாக்கும் முயற்சியோ பல நாள். விதைகளை விருட்சமாக்க ஒவ்வொரு மாணவிகளின் வழியாகவும் விதை தூவல் பணி. உலகில் உதயத்தை உருவாக்க இதயா கல்லூரி மாணவிகள் கல்வி சுற்றுலா பயணத்திலும் விதை தூவல் பணியை விருப்புடனே செய்து சாலை ஓரங்களையும் சோலைகளாய் உருவாக்கிட உன்னதமாய் ஒரு முயற்சி. மரம் இம்மண்ணிற்கு கிடைத்த வரம், நம் தலைமுறையினர் நிறைவாழ்வு பெற நீங்கா நிம்மதியுடன் நம் சந்ததியினர் வாழ மரமாய் கிடைத்த வரத்தை பத்திரமாய் பாதுகாக்க சித்திரமாய் உருவாக்க நித்தமும் தூவுவோம் விதைகளை, விருட்சமாய் வளர்ப்போம் சமூகத்தை. நம் தலைமுறையினர் நிறைவாழ்வு பெற நீங்கா நிம்மதியுடன் நம் சந்ததியினர் வாழ மரமாய் கிடைத்த வரத்தை பத்திரமாய் பாதுகாக்க சித்திரமாய் உருவாக்க நித்தமும் தூவுவோம் விதைகளை, விருட்சமாய் வளர்ப்போம் சமூகத்தை. நன்றி.